வணக்கம். இது லங்காஃபோரின் இன்றைய இலங்கை, சுவிஸ் மற்றும் உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை மாணவர்கள் உயிரிழப்பின் எதிரொலி, நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டின் மீது தாக்குதல். ஆசிரியரை கத்தியால் குத்திய 16 வயது சிறுமியும் சிறுவனும். 2ம் கட்ட தாக்குதலுக்கு தயாரான சைக்ரான் குழு, தற்போது வெளியான தகவல்கள். நாடாளுமன்ற கலவரம், ஆளும் தரப்பு எம்பி மீது தாக்குதல் முயற்சி. குறிஞ்சாங்கேணி பாலத்தை நிர்மாணிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், முன்னாள் ஆளுநர். பீடைகொள்ளி பதிவாளருக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை. இனி இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் பிரித்தானியா வரலாம். போதைப்பொருள் கும்பலுக்கு எதிரான தேடுதல் வேட்டை, 7 பேரின் சடலங்கள் கண்டெடுப்பு. பல்கேரியாவில் சுற்றுலா பேருந்து விபத்து, 45 பேர் பலி. வெள்ளை மாளிகை வந்தது கிறிஸ்துமஸ் மரம். சுவிஸில் மாணவர்கள் கற்றலை தொடர்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர், மத்திய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கின் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்ட நிலையில் வீட்டுக்கதவு உடைக்கப்பட்டு சேதங்கள் விளைவிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலையில் படகு விபத்தில் மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த கிண்ணியா மக்களே இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சேவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறினார் என குற்றம் சுமத்திய மக்கள் இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் பல பக்கங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போத்தள பகுதியில் சிறுமியும் சிறுவனும் ஆசிரியர் ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போத்தள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் காளி போத்தள காசிதனிய பிரதேசத்தில் வசித்து வரும் ஆசிரியர் ஒருவரின் வீட்டுக்கு முச்சக்கர வண்டியில் சென்ற 16 வயதான சிறுமியும் சிறுவனும் ஆசிரியர் ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த பத்தேகம பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் வயது 45 பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையில் கத்தி குத்துக்கு இலக்காகி காயமடைந்த ஆசிரியர் கத்தியால் குத்திய 16 வயதான சிறுமியின் தாயாருடன் தவறான தொடர்பு வைத்திருப்பதாகவும், அது பற்றி விசாரிக்க சிறுமி ஆசிரியரின் வீட்டுக்கு சென்றிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இந்த கத்தி குத்து சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து போத்தள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுதந்திர தின நிகழ்வுகளை இலக்கு வைத்து சைக்ரான் தரப்பினர் 2ம் கட்ட தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாக பயங்கரவாதம் தொடர்பான தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் ரோஹான் குணரட்ன தெரிவித்துள்ளார். IS தீவிரவாத அமைப்பின் இலங்கை கிளையின் 2ம் நிலை தலைவர் நௌஃபர் மௌலவி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். 2ம் கட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் பாரியளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களில் பங்கேற்ற உறுப்பினர்களை விடவும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இந்த தாக்குதல்களில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தனர். நாட்டின் 9 மாகாணங்களிலும் இந்த ஆண்டில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்தது. சைக்ரானுடன் ஏற்பட்டிருந்த தலைமைத்துவ பிரச்சினை காரணமாக திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. இந்த ஆண்டில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த அனைத்து உறுப்பினர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதனால் இந்த தாக்குதல் முயற்சியை முழுமையாக முறியடிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைகளை உடைய நௌஃபர் மஹ்லவி நாடு முழுவதிலும் திட்டமிட்ட அடிப்படையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார். எனினும் சைக்ரான் காசியம் உடனடியாக தாக்குதல்களை நடத்த விரும்பியதால் இருவருக்கும் இடையில் முரண்பாட்டு நிலைமை உருவானது. இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் விரைந்து செயற்பட்டு தீவிரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் பாரிய அழிவுகளிலிருந்து தப்பிக்க முடிந்ததென அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியாராய்ச்சி மீது எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குதல்கள் நடத்த முயற்சித்தமையால் நாடாளுமன்றில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் சபாநாயகர் மைந்தையாப்பா அபயவத்தின தலைமையில் கூடிய போது கலவரமான நிலைமை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி சபைக்கு நடுவில் வந்து திசக்குட்டியாராய்ச்சியை தாக்க முயற்சித்துள்ளார். அப்போது அந்த இடத்திற்கு சென்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை தடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டியாராய்ச்சி நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசியமை தொடர்பில் சபாநாயகர் அவரை எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலத்தை நிர்மாணிக்க அப்பகுதி அரசியல் தலைவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லாஃப் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அவர் குறித்த விடயத்தை கூறியுள்ளார்.
மேலும் அவர் தெரிவிக்கையில், இன்று காலை கிண்ணியா குறிஞ்சாங்கனி பகுதியில் உள்ள ஆற்றில் 20 மாணவர்களுடன் பயணித்த படகு கவிழ்ந்ததில் 6 மாணவர்கள் மரணமடைந்தனர். இச்சம்பவம் கேட்டு ஆழ்ந்த கவலை அடைகின்றேன். இது ஒரு மிக பரிதாபமான சம்பவமாகும். இந்த பாலம் அமைக்க பலரால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அமைக்கப்படாதது துரதிருஷ்டவசமாகும். அது அமைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ்வின் நாட்டம் இம்மரணங்களை தடுத்திருக்க முடியும். இப்பாலமானது நிர்மாணிக்க அப்பகுதி அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். கலைநாசினி பயன்பாடு மற்றும் விற்பனை செய்தலை தடுத்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்தமை தொடர்பில் பீடை கொல்லி பதிவாளருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தக்கமே தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த கலைநாசினி வகைகள் 5 தடை நேற்றைய தினம் நீக்கப்பட்டது. இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார நிறுவனம் அளித்த அங்கீகாரத்தை ஏற்று கோவேக்சின், சினோவாக், சினோஃபேம், பீஜிங் ஆகிய கொரோனா தடுப்பூசிகள் 22 முதல் அங்கீகரிக்கப்படுவதாக பிரித்தானிய போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. முற்றிலும் இந்திய தயாரிப்பான கோவேக்சின் கொரோனா தடுப்பூசியை உலக சுகாதார நிறுவனம் தனது அவசர பயன்பாட்டு பட்டியலில் சமீபத்தில் சேர்த்தது. இந்நிலையில் பிரித்தானியா தனது நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் பட்டியலில் கோவேக்சினை சேர்த்துள்ளது. இதுகுறித்து பிரித்தானியா போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக சுகாதார நிறுவனம் அளித்த அங்கீகாரத்தை ஏற்று கோவேக்சின், சினோவாக், சினோஃபார்ம், பீஜிங் ஆகிய தடுப்பூசிகள் 22 முதல் அங்கீகரிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பிரித்தானியா செல்ல திட்டமிட்டுள்ள 2 தடுப்பூசி போட்டுள்ள இந்தியர்கள் பயனடைவார்கள். அவர்கள் பிரித்தானியா செல்வதற்கு முன்பு PCR கொரோனா பரிசோதனை செய்யவோ பிரித்தானியாவில் தங்குமிடத்தில் தனிமைப்படுத்திக் கொள்ளவோ தேவையில்லை. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவுக்கு அருகே போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான தேடுதல் வேட்டையின் போது 7 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. கடந்த வாரம் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் இச்சம்பவம் மேலும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. ரியோ டி ஜெனிரோ நகரையொட்டி அமைந்துள்ள மங்குரோவ் காடுகளுக்கு நடுவே வசிக்கும் மக்கள் போதைப்பொருள் கடத்தி விற்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் அங்கு போலீசார் அடிக்கடி சோதனை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு மட்டும் அப்பகுதியில் இதுவரை 1096 பேர் போலீஸ் அதிகாரிகளால் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பல்கேரியா நாட்டின் மேற்கே சோபியா நகரில் இருந்து 45 தொலைவில் சென்று கொண்டிருந்த பேருந்தொன்று அதிகாலை 2 திடீரென விபத்தில் சிக்கியது. இதில் பேருந்தில் பயணித்தவர்கள் சிக்கி அலறினார்கள். இதனைத் தொடர்ந்து பேருந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த பேருந்து விபத்தில் 12 குழந்தைகள் உட்பட 45 பேர் சிக்கி பலியானார்கள். தீப்பிடித்த பேருந்தில் சிக்கியவர்களில் இருந்து 7 பேர் மீட்கப்பட்டு சோபியா நகரில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் வைப்பதற்காக வட கரோனிலாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தை அமெரிக்க அதிபரின் மனைவி ஜில் பைடன் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளை மாளிகையை அலங்கரிப்பதற்காக ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மரம் குதிரை வண்டியில் கொண்டுவரப்படும். அதேபோல் 2021 ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வட கரோலினாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 18.5 உயர கிறிஸ்துமஸ் மரத்தை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபரின் மனைவி ஜில் பைடன் பெற்றுக்கொண்டார். அப்போது அங்கிருந்த செய்தியாளர்களிடம் ஜில் பைடன் பேசுகையில், அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் விடுமுறையை கொண்டாடுங்கள் என்றார். சுவிட்சர்லாந்தில் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை தொடர்வதில் சிரமங்கள் எதிர்நோக்கி வருவதாக மத்திய புள்ளிவிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 57% மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமங்கள் எதிர்நோக்கி வரும் அதேவேளை 10% மாணவர்கள் கற்றலை நிறுத்திக்கொள்ள விரும்புகின்றனர். 33% மாணவர்கள் தாங்கள் கற்கும் பாடங்களை கற்றுக்கொள்வதில் சிரமங்கள் எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 24% மாணவர்களுக்கு போதியளவு ஊக்கப்படுத்தல்கள் கிடைப்பதில்லை புள்ளிவிரவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 30 மேற்பட்ட மாணவர்கள் கற்பதற்கான நிதி வசதிகளை ஏற்பாடு செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். உயர்கல்வியை தொடராத பெற்றோரின் பிள்ளைகள் கற்றலில் கூடுதல் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் மருத்துவம், மருந்தகத்துறை போன்ற துறைகளில் கல்வியை தொடரும் மாணவ மாணவியர் கூடுதலாக சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2020 ஆண்டில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் லங்காஃபோரின் இன்றைய இலங்கை, சுவிஸ் மற்றும் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafor.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.